எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆர்த்தி அண்ட் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு ரெக்வஸ்டட் டாபிக்னு சொல்ல அண்ட் முக்கியமான டாபிக்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டிராவல் பேன் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, B1 B2 டிராவல் என்னாச்சு, நாங்க டிராவல் பண்ணலாமா, அந்த மாதிரியான கேள்விதான் கண்டினியூஸா லேட்டஸ்ட் வீடியோ வரைக்கும் இருக்கிற கமெண்ட்ஸே அதுதான். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிராவல் பேன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆக போகுது. இந்த 2 மாசத்துல இப்ப யாராச்சும் B1 B2 டிராவல் பண்ணிருக்காங்களா, இல்ல புது ஸ்டாம்பிங் நடந்திருக்கா, இன்கேஸ் டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல டிராவல் பண்ணாங்க, எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கா, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸப்ஷன் அப்ரூவ் ஆயிருக்கா, சோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கற மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராவல் பேன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆக போகுது. பட் இந்த 2 மாசத்து டைம்ல இந்த டிராவல் பேன் இருந்துமோ யாருமே டிராவல் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருந்து US க்கு நிறைய பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. பட் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் விசா ஹோல்டர்ஸ் மட்டும் டிராவல் பண்ணல அதிகமா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா, B1 B2 விசிட்டர் விசா ஹோல்டர்ஸ். இப்போ இந்த B1 B2 எடுத்துட்டீங்கன்னா, நிறைய பேர் கேள்வி கேட்டதுல முக்கியமான 4 சினாரியோஸ் நம்ம பேசலாம். இப்போ அந்த 4 சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து இனிதான் நான் B1 B2 அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா B1 B2 வேலிட் விசாஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி ஆல்ரெடி US க்கு டிராவல் பண்ணிருக்கேன், அப்ப இப்ப டிராவல் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்களுக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா என் பொண்ணு இல்ல பையன் வந்து ஆல்ரெடி US சிட்டிசனா இருக்காங்க, நான் அவங்களோட பேரண்ட் ஹூ இஸ் ஹோல்டிங் B1 B2 விசிட்டர் விசா, அப்ப நான் டிராவல் பண்றதுக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி முக்கியமான 4 சினாரியோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த 2 மாசத்துல யாராச்சும் டிராவல் பண்ணிருக்காங்களா, இல்ல இனி டிராவல் பண்றவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு வந்துட்டு எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 3rd country போய் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா டிராவல் பண்ணலாம். சோ இந்த 3த்தையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் டீடைலா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் ரெக்வஸ்ட் யார் ரைஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சினாரியோக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு, அண்ட் இனி வரவங்களுக்கும் என்ன மாதிரி சினாரியோக்கு அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் அப்படின்னா யார் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ரெகுலர் ஸ்லாட்ஸ் அதிகமா இல்ல அப்படின்றதுனாலதான் எமர்ஜென்சி ரெக்வஸ்ட்க்கு போறாங்க. அண்ட் யார் அப்ளை பண்ணுவாங்கன்னா, புதுசா B1 B2 அப்ளை பண்றவங்க எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் போவாங்க. அண்ட் எமர்ஜென்சி ரெக்வஸ்ட்க்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் அவங்க எமர்ஜென்சியா கன்சிடர் பண்ணல அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாப்போம். இன்கேஸ் ஒரு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணனும், இல்ல ஒரு கிராஜுவேஷன் செரமனி, இல்லைன்னா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு போறதுக்கோ, இல்லைன்னா பிசினஸ் ஓ கான்பரன்ஸ் ரீசனா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து டூரிசம் அதாச்சும் சுத்தி பாக்குறதுக்கு போனோம் அப்படின்ற எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் அப்ரூவ் பண்றாங்க அதிகமா ஃபார் B1 B2 அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் எமர்ஜென்சி ஆர் மெடிக்கல் ரிலேட்டட் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க பொண்ணுக்கோ இல்ல பையனோ இல்ல உங்க ரிலேட்டிவ் யாருக்காச்சும் இங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்குது, அதுக்கு யாராச்சும் அசிஸ்ட் பண்றதுக்கு வேணும் அப்படின்னாலோ, இல்ல இங்க வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு, அதுக
எக்ஸெப்ஷன். இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வேலிட் விசா வச்சிருக்கவங்க. நான் முன்னாடி சொன்ன நாலு சினாரியோல இதுல ரெண்டு சினாரியோ அடங்கும். ஒன்னு வந்து நான் ஆல்ரெடி வேலிட் விசா வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கும், இன்னொன்னு வந்து வேலிட் விசா வச்சு நான் நிறைய வாட்டி ஆல்ரெடி டிராவல் பண்ணிருக்கேன், இனி நான் எப்படி டிராவல் பண்றது அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்களுக்குன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றது கூட சேம் லைக் எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு டிராவல் ரிலேட்டடா இருக்கட்டும் இல்ல அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸா இருக்கட்டும், மத்த விசா கேட்டகரிக்கு தான் ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டி இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒர்க் விசால இருக்கவங்களுக்கு தான் அடுத்த ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னும் போது B1 B2 கொஞ்சம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் இருக்கு இல்லையா. சோ அந்த ஒரு ரீசனால நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் நீங்க ரைஸ் பண்றீங்க, தோ யூ ஹாவ் வேலிட் விசா அப்படின்னாலும் கூட உங்களுக்கான ரீசன் வந்து ரொம்ப சாலிடா இருக்கு.
இடத்துக்கு கண்டிப்பா நான் டிராவல் பண்ணும், தெர் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் இந்த 2 மந்த்ஸ்ல அப்ரூவல் கிடைச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு ஆட் ஆன் டு த சேம் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் லைவ் வந்துட்டு மிஸ்டர் டான் ஹெஃப்லின் கூட இருந்துச்சுல, அதுல 2 வாட்டி இன்டர்வியூ நடந்துச்சு. அதுல கூட அவங்க வந்து B1 B2 லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் இருக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாசத்துல யாராச்சும் B1 B2 டிராவல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு அவங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸப்ஷன் அப்ரூவலோட டிராவல் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து தேர்ட் கண்ட்ரி வழியா டிராவல் பண்றது, அதாச்சும் வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் ஒரு 14 நாள் குவாரண்டைன் பண்ணிட்டு அப்புறமா ஒரு RT-PCR டெஸ்ட் எடுத்துட்டு US-க்குள்ள டிராவல் பண்றது. பட் இந்த ரீசன் அதாச்சும் இந்த ஆப்ஷனை எதனால சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிராவல் பேன்ன்றதே வந்து கோவிட் வந்து அதிகமா பரவக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த டிராவல் பேனை இம்போஸ் பண்ணிருக்காங்க US சைடுல இருந்து. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த தேர்ட் கண்ட்ரி வழியா டிராவல் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் அவங்க குவாரண்டைன் டைம் முடிச்சுட்டு அவங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். இன்கேஸ் இந்த தேர்ட் கண்ட்ரி வழியா டிராவல் பண்ணலாம் அப்படின்ற சாய்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் டிராவல் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு, ஸ்ரீலங்கா இருந்துச்சு, டர்க்கி இருந்துச்சு, மெக்சிகோ ஆர் கனடா எல்லாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியா டிராவல் பேன் இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காங்க தேர்ட் கண்ட்ரி வழியா அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா மெக்சிகோ டார்கெட் பண்ணிருக்காங்க, அப்படி இல்லைன்னா டர்க்கி வழியா டிராவல் பண்ணிருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்க இந்த தேர்ட் கண்ட்ரி வழியா டிராவல் பண்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணும், அதுல கண்டிப்பா ஒரு ரிஸ்க் இருக்கு. முக்கியமா ஏஜ் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கன்சிடர் பண்ணும். மூணாவது பாத்தீங்கன்னா, நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க, அங்க வந்துட்டு உங்களோட ஐட்டினரியில ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி தான் நீங்க போகணும். அது மட்டும் இல்லாம த வர்ஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் சினாரியோ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதையும் நீங்க யோசிச்சுக்கோங்க. சோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தெளிவா முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா டிராவல் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க டிராவல் பண்ணுன்ற டெசிஷனுக்கு வராதிங்க. மேக் ஷூர் தட் யூ ஆர் வெரி சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் யூ ஆர் வெரி கான்பிடென்ட் இனஃப் இன் டிராவலிங் டு அ தேர்ட் கண்ட்ரி. சரியா, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கு நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த டிராவல் பேன் இருக்கும் போது நான் எப்படியாச்சும் டிராவல் பண்ணும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கு இப்ப இருக்க ஆப்ஷன் அப்படி நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஷன் இல்ல வேற எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணா கூட இந்த கோவிட்ன்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேக்சினேஷன் ஆல்ரெடி எடுத்தாச்சு, பட் அது என்னதான் நீங்க ஃபுல்லி வேக்சினேட்டடா இருந்தாலும் கூட அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. லைக் வேரிங் அ மாஸ்கா இருக்கட்டும், அந்த 6 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாமே செல்ஃப் கேர் தாங்க, செல்ஃப் ப்ரொடெக்ஷன் தான், ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அப்படின்னு. முக்கியமான விஷயம் என்னன்னா, WHO-வே வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணி திரும்பியும் சொல்லியிருக்காங்க, ஈவன் இஃப் யூ ஆர் ஃபுல்லி வேக்சினேட்டட் அந்த மாஸ்க் வேர் பண்றது இல்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்க என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்போர்ஸ் பண்றாங்க. சோ அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க டிராவல் பண்றதா இருந்தா உங்க டெசிஷன்ஸ் கரெக்டா எடுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இருக்க இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, டிராவல் பேன் லிப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றது தான். அப்போ எப்ப டிராவல் பேன் லிப்ட் ஆகும் அப்படின்ற அடுத்த கேள்வி வரும்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி இப்ப 60 நாள் முடிய போகுது, சோ அப்போ நம்மளுக்கு ஒரு அப்டேட் வரலாம். சோ அப்ப ஏதாச்சும் மாடிபிகேஷன் நடந்துச்சுன்னா மேபி உங்களுக்கான அப்டேட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எப்ப டிராவல் பேன் லிப்ட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ இந்த B1 B2 ஆப்ஷன்ஸா இருக்கட்டும் இல்ல சினாரியோ பேஸ்டாவும் நான் கவர் பண்ணிருக்கேன் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது என்ன ஆப்ஷன்ஸ்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுதான். இதுல ஹைலைட்டா சொன்னது பாத்தீங்கன்னா தேர்ட் கண்ட்ரி வழியா டிராவல் பண்றது, அதாச்சும் வேற ஒரு நாட்டுக்கு போய் ஸ்டே பண்றது. அதுல முக்கியமா ஸ்பெசிபிக்கா சொன்னது பாத்தீங்கன்னா மெக்சிகோ. ஆனா மெக்சிகோலயும் இப்ப டெல்டா வேரியன்ட் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. சோ அதனால இன்கேஸ் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அது மெக்சிகோவா இருக்கட்டும் இல்ல வேற கண்ட்ரியா இருக்கட்டும், நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டெல்டா வேரியன்ட் தான் வீரியம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இந்தியால மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது, இப்ப பல நாடுகள்ல பரவிடுச்சு. இன்ஃபேக்ட் இஸ்ரேலா இருக்கட்டும் இல்ல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, US-ல கூட நிறைய பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் US-ன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்ல இந்த டெல்டா வேரியன்ட் ஆல்ரெடி பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்கேஸ் நீங்க டிராவல் பண்ணுன்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா உங்க சேஃப்டியும் நீங்க தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம், அண்ட் உங்க சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இன்கேஸ் அது ரொம்ப ரொம்ப எசென்சியல் டிராவலா இருக்கு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணுங்க. நீங்க பண்ண வேணாம், நீங்க பண்ண கூடாதுன்னு நான் சொல்லல, பட் உங்க சேஃப்டி அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸ் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் திரும்பி திரும்பி நான் சொல்றேன். சோ உங்க ஹெல்த்த ரொம்பவே நல்லா பாத்துக்கோங்க. இந்த கோவிட்ல இருந்து சீக்கிரமா நம்மளும் வெளியே வரணும் அண்ட் கூடி சீக்கிரம் வெளியே வருவோம் அப்படின்னு நான் நம்புறோம். சீக்கிரமா கோவிட் போயிடுச்சுன்னா இந்த டிராவல் பேனும் சீக்கிரமா லிப்ட் ஆகும். சோ எல்லாருமே ஈஸியா டிராவல் பண்ற சூழ்நிலையும் நம்மளுக்கு வரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். யாருக்காச்சும் தேவைப்பட நினைச்சீங்கன்னா பிளீஸ் டு ஷேர் வித் தேம் அண்ட் ஸ்டே ட்யூன்ட் வித் பூர்ணா.
Aarthi Vlog for more and more updates on Embassy Immigration Travel and Vlogs. Stay healthy, stay safe, take care. Bye-bye.